ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜான் வின்சென்ட். ஃபால்டேஸ் யூடியூப் சேனலுக்காக மீண்டும் உங்களுடன் பேச வந்திருக்கிறேன். நம்ம ஏசி ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அவுட்டர் வென்டிலேஷன் ஏன் முக்கியமானது, இந்த அவுட்டர் வென்டிலேஷன் இல்லை அப்படின்னா ஏசியில் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பேசுவோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அவுட்டர் வென்டிலேஷன், அது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த அவுட்டர் வென்டிலேஷன் தான் உங்கள் ஏசியோட அல்லது கம்ப்ரஸோட லைஃபு, உங்கள் கரண்ட் பில்லு, கேஸ் லீக்கு, அப்புறம் உங்கள் ஏசியில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அப்புறம் ஏசியோட கூலிங், கடைசியாக ஏசியோட ஃபயரு, இது எல்லாத்தையும் தீர்மானிக்குதுங்க. உங்கள் ஏசியோட வென்டிலேஷன் எந்த அளவுக்கு சரியாக பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் வர்றதும் வராமல் போகிறதும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவுட்டர் வென்டிலேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. நான் 1998 இந்த ஏசி ஃபீல்டுக்கு வரும்போது இருந்த ஏசி கண்டிஷன் அண்ட் டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷன் அண்ட் டெக்னாலஜிக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. ஆனால் இந்த டெக்னாலஜிக்கு நாம் அப்டேட் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கே தெரியும், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது அது சில பிரச்சனையை சேர்த்து கூட்டிகிட்டு தான் வரும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் இருக்கிற டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறத விட அடுத்த விஷயங்கள் இருக்கிற டெக்னாலஜியை நாம் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. அதாவது ஏசியில் முன்னாடி R22 அப்படின்ற கேஸை யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. அதோட ஐடில் ப்ரெஷரு அப்புறம் அதுக்குள்ள ஆப்ரேட்டிங் ப்ரெஷரை பார்த்தோம்னா ரொம்ப குறைவு. ஆனால் இப்போ நாம் யூஸ் பண்ணுற R32, R410A அப்படின்ற கேஸு ஐடில் ப்ரெஷரு அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஏசி இன்ஸ்டால் பண்ணும்போது அவுட்டர் வென்டிலேஷன் சரியாக இருக்குதான்னு உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாங்கள் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் ஏசி ஒர்க் பண்ணும்போது ஆர்கிடெக்டோ அல்லது டிசைனரோ ஏசி அவுடோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியான லொக்கேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இடம் இல்லை, இல்லாட்டினா பில்டிங்கோட அழகு கெட்டுடும் அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நான் நிறைய சைட்டில் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு அவுடோரோட இம்பார்ட்டன்ட் என்னென்ன எஜுகேட் பண்ணி லொக்கேஷனை மாற்றியிருக்கேன். ஏன்னா அழகு அப்படிங்கிறது முக்கியம்தான், அதே சமயத்தில் பாதுகாப்புங்கிறது அதோட முக்கியமானது இல்லையா? ஹாய் ஏசி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏசி வெண்டாஸ், நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கஸ்டமருக்கு நல்லா எஜுகேட் பண்ணுங்கள், எஜுகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏசி அவுட்டரை லொக்கேட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரச்சனை ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.